சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரூராட்சி அரங்கு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெறும் காய்கறி காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் கோத்தகிரி பேரூராட்சியின் அரங்கு அனைவரையும் கவர்ந்து வருகின்றது. ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த அரங்கு அமைந்துள்ளது. ஒரு புறம் காட்டெருமை மான் மயில் உருவங்களும், மறுபுறம் உபயோகித்து வீசி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களை கலை நயம் மிக்க பொருட்களாக மாற்றி அலங்கரித்துள்ளனர். அத்தோடு பிளாஸ்டிக் பைகளுக்கு மாறாக மஞ்சள் பைகளை பயன்படுத்த வலியுறுத்தியும், காய்கறி குப்பைகளை எருவாக மாற்றி மலிவு விலையில் விற்பனைக்காக வைத்திருப்பதையும் இங்கு காண முடிந்தது. இது குறித்து கோத்தகிரி பேரூராட்சி செயல் அலுவலர் கூறும்போது, பிளாஸ்டிக்கை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். பிளாஸ்டிக்கினால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதால் டயர் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு காட்டு மாடு மான் மயில் மற்றும் முயல் போன்ற உருவங்களை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளோம் என கூறினார். கோத்தகிரியை பொறுத்தமட்டில் செயல் அலுவலர் மணிகண்டன் சுற்றுச்சூழல் பணி பாராட்டுக்குரியது. கோத்தகிரி பேரூராட்சியில சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும், பிளாஸ்டிக் ஒழிப்பை முற்றிலுமாக பிளாஸ்டிக் ஒழிப்பு முற்றிலுமாக செயல்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் மூலம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றோம். எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுடைய பேரூராட்சியில் உதவி இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து முறையாக வந்து அறிவுரை அப்பப்போ வந்து அறிவுரை வழங்குற அடிப்படையில் வந்து நாங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட், அதாவது டயர் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இ வேஸ்ட்டு, இல்லை பாட்டில், லெதர், இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து மீதி இருக்கிறதில் வந்து இயற்கையை உரமாக பண்ணி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மெட்டீரியல்லாம் எதுக்கு தயாரிச்சுக்கிறோன்னா, வனவிலங்கு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டா எப்படி பாதிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் இந்த டயர் வேஸ்ட்டில் உருவாக்கி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி மான் முயல் எருமை இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பிளாஸ்டிக் வந்து அந்த மாடு சாப்பிட்டா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு வனவிலங்கு உற்பத்தி கலைப்பொருட்கள், அதாவது வேஸ்ட்லேருந்து வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து இங்கே மூலதன கலைப்பொருட்களை உருவாக்கி இங்கே ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கிறோம். அதெல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களது திட்டத்தின்படி மீண்டும் மஞ்சப்பை என்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவோம்.